வணக்கம். ஆகஸ்ட் 11 நாள் இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 10 ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இரண்டு பேருமே நெட் பயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 331 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 704 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 11 இன்றைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள் ONGC, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ABB இந்தியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர், வோல்டாஸ், IRFC இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், இன்ஃபோ எஜ், முத்தூட் ஃபினான்ஸ், பதாஞ்சலி ஃபுட்ஸ், நைகா, BEML, கிளென்மார்க் ஃபார்மா, சன் டிவி, டிவி டுடே நெட்ஒர்க், சிட்டி யூனியன் பேங்க், கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் மற்றும் ஷாலிமார் பெயின்ஸ். ஜி என்டர்டெயின்மெண்ட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 18% அதிகரிச்சிருக்கு க்ளோசிங் பேசிஸில். கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட்டும் இருக்குது. மர்ஜர் குறித்தான அப்டேட், சோனி ஜி மர்ஜர் குறித்தான அப்டேட் NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஜி என்டர்டெயின்மெண்ட். ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல், இந்த மர்ஜருக்கான ஸ்வாப் ரேஷியோ எவ்வளோவா இருக்கும் அப்படின்றது தான். அதாவது ஜி மற்றும் சோனி இணைந்ததற்கு பிறகு ஜியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு ஷேர்ஸ் கிடைக்கும். 100 ஷேர்ஸ் ஜியில் வைத்திருந்தோம் அப்படின்னா 85 ஷேர்ஸ் கிடைக்கும் இந்த புது என்டிட்டியுடையது. ஜி என்டர்டெயின்மெண்ட்டை அவங்க டீலிஸ்ட் பண்ணி புது என்டிட்டியை லிஸ்டிங் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV18. ட்ரீம் ஃபோக்ஸ் சர்வீசஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆதித்யா பிர்லா சன்லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 451,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 577.06. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அண்மையில் நம்ம பார்த்துருந்தோம் டிமர்ஜர் நடந்தது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுடைய ஷேர்ஸை இப்போ டிமேட் அக்கௌண்ட்டில் போடப்பட்டிருக்கு. யாரெல்லாம் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடையது, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுடைய ஷேர்ஸை டிமேட்டில் போடப்பட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் லிஸ்டிங் டேட் என்ன அப்படின்றது இன்னும் கம்பெனி அறிவிக்கலை. DLF கம்பெனி தற்போது அப்டேட் இருக்குது. மேதாந்தா மற்றும் DLF ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மேதாந்தாவும் லிஸ்டட் கம்பெனி தான். எதற்காக இந்த பார்ட்னர்ஷிப், இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்? டெல்லியில் 400 படுக்கை கொண்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை அமைக்க இருக்கிறாங்க இரண்டு கம்பெனிகளும் இணைந்து. சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ 22,462 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறாங்க கம்பெனி, 601 கோடி ரூபாய் லாபத்தில் இருக்கிறாங்க. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் சேல்ஸ் 3,264 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 474 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் ப்ரீமியம் இன்கம் 98,363 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 9,544 கோடி ரூபாய், கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 683 கோடி ரூபாய் மட்டுமே இருந்தது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். கிரேடியன்ட் இன்ஃபோர்டெயின்மெண்ட் லிமிடெட் ஆகஸ்ட் 14 போனஸ் குறித்து முடிவெடுக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. திருப்பதி ஃபோம் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். எக்ஸாரோ டைல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ரெவன்யூ 741 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 21% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் அப்படின்றது இந்த குவார்ட்டருடன் போன வருடம் இதே குவார்ட்டர் ஒப்பிடுவது, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ன்றது இந்த குவார்ட்டருடன் போன குவார்ட்டரை ஒப்பிடுவது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1.6 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 85% விழுந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் 85% விழுந்திருக்கு. டாரன் பவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 7,328 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 534 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. இண்டோ அமைன்ஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 50 பைசா. பிரின்ஸ் பைப்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ 554 கோடிகள், இயர் ஆன் இயர் 8% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 20 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. KRBL அவங்களுடைய ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். அதற்கான ரெக்கார்டேட் ஆகஸ்ட் 25. KRBL வந்து இந்தியா கேட்
பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் நினைக்கிறேன், அரிசி கம்பெனின்னு நினைக்கிறேன். அவங்க பைபேக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க. 65 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறுவதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 2.76% இது. ஒட்டுமொத்தமாக இந்த பைபேக்கிற்காக அவங்க செலவு செய்ய போகிறது 32,500 லட்சம் ரூபாய்கள். விலை நிர்ணயித்திருப்பது பைபேக்கு ஒரு ஷேருக்கு 500 ரூபாய். டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாகத்தான் நடத்துகிறாங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் August 25. இந்த 500 ரூபாய் வந்து நேற்று க்ளோசிங் ப்ரைஸுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 21% ப்ரீமியமில் அவங்க நிர்ணயித்திருக்கிறாங்க. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, ஓப்பன் மார்க்கெட் ரூட்னா என்ன, பைபேக் ரேஷியோனா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹீரோ மோட்டோகாப் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 8,989 கோடி ரூபாய், மன்னிக்கும், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 945 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 51% அதிகரிச்சிருக்கு. எம்டார் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 153 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 68% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 20 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. ஸ்டோவெக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 157 ரூபாய். எதற்காக இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட், கம்பெனி அவங்களுடைய 50வது ஆனிவர்சரியை கொண்டாடுறாங்க. அதை முன்னிட்டு இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 157 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் August 21 அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்டோவெக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஹனிவெல் ஆட்டோமேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி TV18லிருந்து. நெட் ப்ராஃபிட் 103 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்தது. ரெவன்யூ 932 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. பயோகான் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 34,226 மில்லியன் ரூபாய். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 9% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 60% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,489 மில்லியன் ரூபாய். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 64% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 11% விழுந்திருக்கு. எக்கனாமிக் டைம்ஸில் சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொனான்சோ போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் காரமண்டல் இன்டர்நேஷனலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1,158, ஸ்டாப் லாஸ் 1,035. கேபிஆர் மில்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 703, ஸ்டாப் லாஸ் 640. எஸ் செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷனில் HDFC லைஃப் ஆகஸ்ட் ஃபியூச்சரில் செல் கொடுத்துருக்கிறாங்க. 645 பக்கத்தில் விற்பனை செய்யலாம்ன்ற பரிந்துரை. எதிர்பார்க்குற டார்கெட் 600, ஸ்டாப் லாஸ் 665. பிரபுதாஸ் லீலாதருடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் RVNLக்கு பை ரேட்டிங் டார்கெட் 148, ஸ்டாப் லாஸ் 119. கமின்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1,970 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 1,700. விப்ரோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 470, ஸ்டாப் லாஸ் 395. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கிராஸ் ப்ரீமியம் இன்கம் வந்து 8,918 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 732 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் August 19. சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸில் நேற்று நிறைய டீல் நடந்திருக்காங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, விற்பனை செய்திருக்காங்கன்ற ஒரு தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைத்த தகவல், சயான் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் வந்து விற்பனை செய்திருக்கிறாங்க. 3 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேரோட விலை 357. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, சொசைட்டி ஜென்ரல் வாங்கியிருக்கிறாங்க 7.75 லட்சம் ஷேர்ஸ். அவங்கள தொடர்ந்து அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி அவங்களும் வாங்கியிருக்கிறாங்க 1,123,000 ஷேர்ஸ். பப்ளிக் செக்டர் பென்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட் 8.42 லட்சம் ஷேர்ஸ். மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 26,51,000 ஷேர்ஸ். நொமுரா இந்தியா 2 டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்காங்க. ஒன்று நொமுரா இந்தியா 43 லட்சம் ஷேர்ஸ், மற்றொன்று நொமுரா ஃபண்ட்ஸ் அயர்லாந்து வந்து 12 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. கோல்மன் சாக்ஸும் அவங்களுடைய 2 ஸ்கீம்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று 11.9 லட்சம் ஷேர்ஸ், மற்றொன்று 8.3 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க 9 லட்சம் ஷேர்ஸ். ICICI ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க 14 லட்சம் ஷேர்ஸ். இதெல்லாமே சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸில் நடந்த டிரான்சாக்ஷன் நேற்று. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.